வணக்கம். என்எஸ்எஸ் ஐஐடி பாம்பேவில் தம்மை நான் வரவேற்கின்றேன். நாம் 9ஆம் வகுப்பு அறிவியல் படித்துக் கொண்டிருந்தோம். இதில் நாம் இன்று படிக்கப் போகிறது இயக்கம், அப்படி என்றால் மோஷன், அதன் 2ஆம் பாகம். முதல் பாகத்தில் நாம் படித்தது ஓய்வும் இயக்கமும், அப்படி என்றால் ரெஸ்ட் அண்ட் மோஷன், இயக்கத்தின் வகைகள், தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, வேகம் மற்றும் திசைவேகம் மற்றும் முடுக்கம். இன்றைய பாடத்தில் நாம் படிக்கப் போகிறது நேர்கோட்டு இயக்கத்தின் வரைபட விளக்கம், அப்படி என்றால் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரேட் லைன் மோஷன். இது என்னவென்பதை நாம் பார்ப்போம். முதலாக நாம் பார்க்க போகிறது தொலைவு இடப்பெயர்ச்சியின் காலம் சார்ந்த வரைபடம், அப்படி என்றால் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப். இங்கு நாம் வரைபடத்தை காண்கின்றோம். இந்த வரைபடத்தில் இதை நாம் வை ஆக்சிஸ் அல்லது வை கோடு என்று கூறுகிறோம், மற்றும் இதை எக்ஸ் கோட்டு என்று கூறுகிறோம். இந்த கோட்டில் உள்ள எண்கள் நேரத்தை குறிக்கின்றன, மற்றும் இந்த வை ஆக்சிஸில் உள்ள எண்கள் தொலைவு அதை குறிக்கின்றன. இதை டி என்று குறிக்கலாம், மற்றும் இதை எஸ் என்று குறிக்கலாம். இதில் காலமானது, அப்படி என்றால் நேரம், நிமிடத்தில் உள்ளது, மற்றும் தொலைவு மீட்டரில் உள்ளது. முதலாக காலம் நேரம் பூஜ்யமாக இருக்கும் பொழுது தொலைவும் பூஜ்யமாக இருக்கிறது. ஆகையால் கோடானது 00:00 தொடங்குகிறது. அதன் பிறகு காலம் 10 நிமிடம் இருக்கும் பொழுது தொலைவு 500 மீட்டர் ஆகிறது. அதை நாம் இங்கு குறிக்கின்றோம் இந்த புள்ளியில். அதே போல் காலம் 20 நிமிடம் இருக்கும் பொழுது தொலைவு 1000 மீட்டர் ஆக இருக்கிறது. அதே போல் நாம் இந்த நேர்கோட்டை வரையலாம். அடுத்ததாக நாம் இந்த வரைபடத்தில் உள்ள முக்கிய முடிவுகளை காண்போம். இதே நாம் இந்த வரைபடத்தில் உள்ள நேர்கோட்டில் 2 புள்ளிகளை எடுத்துக்கொண்டால், 1 மற்றும் 2, இதை நாம் புள்ளி 2 என்று கூறுகிறோம், இதை நாம் புள்ளி 1 என்று கூறுகிறோம். இதில் இங்கு நாம் ஒரு நேர்கோடை வரைகிறோம், மற்றும் இங்கு ஒரு நேர்கோடை வரைகிறோம். இதற்கு முன்னால் உள்ள தொலைவை நாம் S2 என்று கூறலாம், S2 என்று குறிக்கிடலாம், மற்றும் புள்ளி 1க்கு ஏற்றாற்போல் உள்ள தொலைவை நாம் S1 என்று கூறினால் இந்த நீளமானது S2 - S1 ஆகும். நினைவில் இருக்கட்டும், இது S, அப்படி என்றால் தொலைவின் கோடாகும், மற்றும் இந்த கோட்டில் உள்ள எண்கள் T, அப்படி என்றால் நேரத்தை குறிக்கின்றன. இப்பொழுது இதே S2 - S1 அதன் கீழ் T2 - T1, இதன் அளவானது திசைவேகம் அல்லது வேகம் V ஆகும். இதே S தொலைவானால் இந்த V வேகத்தை குறிக்கும். இதே இந்த S இடப்பெயர்ச்சியானால் இந்த V திசைவேகத்தை குறிக்கும். கணிதத்தில் இந்த S2 - S1 அதன் கீழ் T2 - T1 ஐ இந்த வரைபடத்தின் சாய்வு, அப்படி என்றால் ஸ்லோப் என்று கூறுகிறோம். எந்த அளவு இந்த நேர்கோடானது எக்ஸ் ஆக்சிஸை விட அதிக அளவு சாய்ந்து கொண்டிருக்கிறதோ அதே அளவு அதுடைய சாய்வு, அப்படி என்றால் ஸ்லோப் அதிகமாகும். இதை புரிந்து கொள்ள நாம் அடுத்த கேள்விக்கு செல்வோம். இங்கு நமக்கு 2 காலம் தொலைவு வரைபடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகையால் இந்த வை ஆக்சிஸில் எஸ் இருக்கும், மற்றும் எக்ஸ் ஆக்சிஸில் டி இருக்கும். எல்லாம் வரைபடத்திலும் நினைவில் இருக்கட்டும், டி என்பது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்கும். டி என்றும் வை ஆக்சிஸில் வரைய வேண்டாம், அது வரையக்கூடாது. இந்த முதல் கேள்வியில் நம்மிடத்தில் 3 விதமான இயக்கங்கள் உள்ளன. ஒரு கார், ஒரு சைக்கிள் மற்றும் ஒரு நபர் நடந்து கொண்டிருக்கிறார். எந்த நேர்கோட்டிற்கு சாய்வானது அதிகம் உள்ளதோ அதன் வேகம் ஆனதும் அதிகமாக இருக்கும். இப்பொழுது இந்த கோடுகளையும் நாம் பார்ப்போம். இந்த கோடுகளையும் 1, 2, 3 என்று நாம் குறிக்கிடலாம். இந்த 3வது கோடு இன் சாய்வு இந்த அளவாகும், 2ஆம் கோடின் சாய்வு இந்த அளவாகும், மற்றும் 1ல் கோடின் சாய்வு இந்த அளவாகும். சாய்வின் கணிதமானது
கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் அதன் முக்கியமான முடிவானது என்னவென்றால், எந்த கோட்டின் கோணமானது x-axis-ஐ விட மிகவும் அதிகமாக உள்ளதோ அந்த கோட்டின் சாய்வானது மிகவும் அதிகமாக இருக்கும். அப்படி என்றால் எந்த கோட்டின் ஆங்கிள் x-axis-ஐ விட மிகவும் அதிகமாக உள்ளதோ அதன் ஸ்லோப் அப்படி என்றால் சாய்வும் மிகவும் அதிகமாக இருக்கும். இதில் கோணம் ஒன்று கோணம் இரண்டை விட அதிகமாகும், கோணம் இரண்டு கோணம் மூன்றை விட அதிகமாகும். அப்படி என்றால் முதல் கோட்டின் சாய்வானது மிகவும் அதிகமாக உள்ளது, அடுத்ததாக இரண்டு, அடுத்ததாக மூன்று. ஆகையால் ஒரு காலம் தொலைவு வரைபடத்தின் சாய்வானது வேகத்தை குறிக்கும். அப்படி என்றால் மிக அதிவேகமாக உள்ளது ஒரு கார். அப்படி என்றால் இந்த கோடு ஒரு காரை தீர்மானிக்கிறது, அடுத்த கோடு ஒரு சைக்கிளை தீர்மானிக்கிறது, மற்றும் மூன்றாவது கோடு ஒரு நபர் நடக்கும் போல் அந்த இயக்கத்தை தீர்மானிக்கிறது. அடுத்தபடியாக நாம் இரண்டாம் கேள்வியை காண்போம். இந்த இரண்டாம் கேள்வியில் நாம் இரண்டு வித்தியாசமான கோடுகளை காண்கின்றோம். இந்த இரண்டு வித்தியாசமான வரைபடங்களை நாம் காண்கிறோம். இதில் முதலானது ஒரு நேர்கோடாகும், இது நேர் அற்ற ஒரு கோடாகிறது. இந்த கோட்டில் எந்த இரண்டு புள்ளியையும் சேர்த்து நாம் கண்டால் அந்த அனைத்து கோடானது ஒரே சாய்வை கொண்டதாக இருக்கிறது. இந்த அனைத்து கோடுகளும் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து ஒரே அளவு கோணத்தை கொண்டதாக இருக்கின்றன. அப்படியென்றால் எந்த இரண்டு நேரத்தின் இடையே கண்டாலும் அந்த இயக்கமானது ஒரே வேகத்தோடு பயணிக்கிறது. அப்படியென்றால் இந்த இயக்கத்தை நாம் சீரான வேகம் கொண்ட இயக்கம் என்று கூறுகின்றோம். சீரான வேகம் என்றால் யூனிஃபார்ம் மோஷன். அதே இங்கு நாம் இந்த இரண்டாம் கோட்டில் நாம் கண்டால் எந்த இரண்டு புள்ளியையும் நாம் ஒரு கோடினால் இணைத்தால் நமக்கு வெவ்வேறு புள்ளிகளுக்கு கேத்தபடி நமக்கு வெவ்வேறு வேகங்கள் கிடைக்கின்றன. இந்த வெவ்வேறு வேகங்கள் கிடைப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த அனைத்து கோடுகளுக்கும் வெவ்வேறு சாய்வு உள்ளது. இந்த இயக்கத்தை நாம் சீரற்ற வேகம் கொண்ட இயக்கம் அல்லது நான் யூனிஃபார்ம் மோஷன் என்று கூறுகின்றோம். அடுத்தபடியாக திசைவேகத்தின் காலம் சார்ந்த வரைபடத்தை நாம் காண்போம். இதில் y ஆக்சிஸில் v அப்படி என்றால் வேகம் அல்லது திசைவேகம் உள்ளது, மற்றும் இந்த x ஆக்சிஸில் நமக்கு t உள்ளது. இந்த வெவ்வேறு கோடுகள் வெவ்வேறு வரைபடங்களை குறிக்கின்றது. இந்த முதல் வரைபடத்தில் நாம் காண்கின்றோம் அனைத்து நேரத்திற்கும் திசைவேகமானது ஒரே அளவை கொண்டதாகும். இந்த திசைவேகம் அனைத்து நேரத்திற்கும் ஒரே அளவு கொண்டதாக இருப்பதால் முடுக்கம் அப்படி என்றால் அக்சலரேஷன் பூஜ்ஜியமாகும். ஏனெனில் திசைவேகத்தில் மாற்றம் அல்ல, எந்த நொடியிலும் அதில் மாற்றம் நம்மால் காண இயலாது. திசைவேகம் ஒரே அளவு கொண்டதாக இருப்பதால் இது சீரான இயக்கம், சீரான வேகம் கொண்ட இயக்கம் என்றும் நாம் கூறலாம். ஆனால் இந்த இரண்டாம் வரைபடத்தை காணும் பொழுது முதலில் திசைவேகமானது அதிகரித்து கொண்டு செல்கிறது, மற்றும் ஒரு நேரத்திற்கு பிறகு அது குறைந்து பூஜ்ஜியத்திற்கு மறுபடியும் வருகிறது. இந்த பூஜ்ஜியத்திலிருந்து இந்த நேரம் டி வரைக்கும் திசைவேகம் அதிகரிப்பதாக இருப்பதால் திசைவேகத்தில் மாற்றமானதும் பூஜ்ஜியத்தை விட அதிகமாக உள்ளது. அப்படியென்றால் முடுக்கம் என்பது அக்சலரேஷனும் இந்த நேர காலத்தில் பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கும். அதுவே இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் திசைவேகத்தில் மாற்றம் பூஜ்ஜியத்தை விட குறைந்ததாக இருப்பதால் முடுக்கமும் பூஜ்ஜியத்தை விட குறைந்ததாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த வரைபடத்திலிருந்து நாம் இந்த இயக்கத்தின் தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சியை அதையும் நாம் கண்டுபிடிக்க இயலும். இதே நாம் இந்த நேரம் மற்றும் இந்த நேரத்திற்கு இடையே நமக்கு இடப்பெயர்ச்சி எவ்வளவு என்று காண வேண்டும் என்றால் நாம்
இந்த வடிவத்தின் பரப்பளவு எவ்வளவு என்று கண்டால் அது இடப்பெயர்ச்சி அல்லது தொலைவை குறிக்கும். இதில் இன்னொரு முடிவை காண்போம் என்றால், இந்த திசைவேகம் காலம் சார்ந்த வரைபடத்தின் சாய்வானது முடுக்கம் ஆகும். அதை தாமே புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இது தொலைவு நேரம் வரைபடத்தை போல் இது இருக்கிறது. ஆகையால் நாம் இந்த பாடத்தின் இறுதியில் வந்துவிட்டோம். இந்த பாடத்தில் நாம் படித்தது, முதலாக தொலைவு இடப்பெயர்ச்சியின் காலம் சார்ந்த வரைபடம், அப்படி என்றால் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். அடுத்ததாக படித்தது திசைவேகத்தின் காலம் சார்ந்த வரைபடம், அப்படி என்றால் வெலாசிட்டி டைம் கிராஃப். ஆகையால் இந்த பாடம் முடிவு பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.